मुख्य निकाक पार्कल आरणी नगर कावल नये नुईार अलपरे सभव समूह वात पावल नये वुमार मालीवर पड़ तूंग इंडम कलिसार वे से अवर आना सापाड़ता अडमार एचरी अ कोरोना தொற்றிலிருந்து மக்கள் விடுபட வேண்டி மயிலாடுதுறையில் உள்ள வாதன்மீஸ்வரர் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற யாகத்தில் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு யாகத்தில் குறைந்த அளவிலான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கோவையில் தடுப்பூசி போடுவதற்காக வரிசையில் காத்திருந்த பெண்களுக்கு திமுக சார்பில் இளநீர் வழங்கப்பட்டது. மாவட்டத்தின் ஊரக பகுதிகளில் இருக்கும் 54 மையங்கள் மற்றும் மாநகராட்சிகளின் குறிப்பிட்ட மையங்களில் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. செல்வபுரம் மையத்தில் தடுப்பூசி போடுவதற்காக பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சென்னை போரூரில் ஜாமீனில் வெளியே வந்தவரை அரிவாளால் சிலர் தாக்கினர். போரூர் ஆரிய நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக சிறை சென்ற விஜய் சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார். இன்று காலை போரூர் சிக்னல் அருகே நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக நண்பர்களுடன் அவர் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அரிவாளால் வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த விஜய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வேலூர் மாநகராட்சியில் டெங்கு பரவலை தடுக்கும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஜூலை 1 தேதி முதல் 31 தேதி வரை டெங்கு ஒழிப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி வீடு வீடாக செல்லும் தூய்மை பணியாளர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். டெங்குவை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான உறுதிமொழியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேத்துப்பாறையில் உலாவந்த ஒற்றை காட்டு யானையை கண்ட கிராம மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். சுமார் அரை மணி நேரம் அந்த பகுதியில் யானை சுற்றித் திரிவதை சிலர் வீடியோ எடுத்தும் வெளியிட்டனர். யானை நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாகவும் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்றும் கிராம மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். விழாவையொட்டி யாகசாலைகள் அமைத்து கலசங்களில் புனித நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகாசியில் நட்சத்திர ஆமையை விற்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த பிரசாந்த் வீட்டில் நட்சத்திர ஆமையை வளர்த்துள்ளார். இதனை விற்பதாக கூறி சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையறிந்து கேரளாவைச் சேர்ந்த 2 பேர் சிவகாசிக்கு வந்துள்ளனர். நட்சத்திர ஆமையை விற்கும் போது பிரசாந்த் மற்றும் அவரது நண்பர் கேரளாவைச் சேர்ந்த 2 போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டார். அப்போது கட்டட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏவா வேலு நெடுஞ்சாலை துறையில் தரமான சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த துறையில் யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 120 கிலோ கஞ்சா மூட்டைகளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து சென்னைக்கு கஞ்சா மூட்டைகள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருவற்றியூர் அருகே தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் 2 கார்களில் கஞ்சா மூட்டைகள் கடத்தி வரப்பட்டதை கண்டுபிடித்தனர். கஞ்சா மூட்டைகள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சந்தோஷ், ரங்கோலி ராஜேஷ் ரெட்டி, சிவபிரசாத் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.